ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தினி சேனல். இன்னைக்கு இனிப்பா டேஸ்ட்டாக சுவையாக ஜவ்வரிசி கொலக்கட்டை செய்யலாம். எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி லைக்கை போட்டு விட்டுருங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நிலக்கடலை பருப்பை வந்து நல்லா வந்து இப்படி வறுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா என்னோடய தங்கச்சி பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, என்னோடய பசங்களும் வீட்டில் இருக்கிறாங்க. என் தங்கச்சி பசங்க வந்து ஜவ்வரிசி கொலக்கட்டை சாப்பிடலன்னு சொன்னாங்க, அதனால் வந்து அம்மா வீட்டில் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ நிலக்கடலை பருப்பை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து பொடியாக அரைச்சிக்கலாம். இப்படி மிக்சியில் போட்டு தோலில் எடுத்து அரைச்சாச்சு. கொலக்கட்டைக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இப்போ தான் துருகி வச்சேன் நான். தேங்காவோட கொலக்கட்டை வந்து இல்லாட்டி நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்காது. தேங்காய் தாங்க இது. நிலக்கடலை பருப்பு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் தேங்காய் வந்து பொடி பண்ணியாச்சு. அதே மிக்சியில் அதே ஜாரில் வந்து கொஞ்சோண்டு அந்த வேர்க்கடலையை போட்டு பொடி பண்ணதுனால கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக செஞ்சாலுமே நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ வந்து இதை உதிர்த்து விட்டாலும் உதிர்த்தியாயிரும். இதோடு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் பரவாயில்ல, ஏலக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல. இதோட வந்து நான் வெள்ளை சேர்த்துக்கிட்டேன். வெள்ளத்தை நல்லா தட்டி போட்டேன் நான். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கெட்டியெல்லாம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டஃபிங்கை சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய், நிலக்கடலை பருப்பு, வெல்லம் இருக்குது, ஏலக்காய் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொலக்கட்டைக்கு போக மிச்சத்தை வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வந்து ஜவ்வரிசி கிட்டத்தட்ட வந்து நான் நல்லா ஊற வச்சு, நல்லா கொலையாக ஊற வச்சேன் நான். பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன், பெரிய ஜவ்வரிசி எடுத்தால் இதோட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள் இது மிக்சியில் வந்து சும்மா ஒன்றுக்கு பாதியாக நம்ம அரைச்சிக்கலாம். அரைப்படாது இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக அரைச்சிக்கோங்க. பெரிய ஜார் எடுத்துக்கிட்டேங்க. மொத்தமாக இருக்கிற அந்த ஜவ்வரிசியை தூக்கி போட்டாச்சு. தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டேன் நான். நல்லா வந்து ஒரு அலசு அலசிட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்து போடுறேன். பாருங்கள் இப்போ வந்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒன்றுக்கு பாதி அரைச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டு இதோட அரிசி மாவு இருந்துச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி எங்களுக்கு மோமோஸ் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா மைதா சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிருங்க. ஜவ்வரிசி லைட்டாக தண்ணியாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஊறினால. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கையில் தெளித்து 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 பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு கொலகொலண்டாயிரும், தோசை மாவு மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக இருக்குது. பாருங்கள் நல்லா பிடிக்க முடியுது மாவு. ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கையில் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் மாவு. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பாருங்கள் நல்லா அமுக்க முடியுது. இப்போ வந்து இதை நல்லா இப்படி அமுக்கிட்டு கொஞ்சோண்டு அந்த ஸ்டஃபிங் தூக்கி உள்ளே வச்சு ரவுண்டு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சிருங்க. சூப்பரான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரெடி ஆகலை, பாதியில் ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக ரவுண்டு பிடிச்சிடலாம். நம்ம தண்ணி இல்லாட்டினா எண்ணெய் அதை வச்சு வந்து இப்படி பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தமாக நான் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இவ்வளோ கொலக்கட்டைக்கு பிடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரவுண்டு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு. அடுப்பில் வந்து வச்சாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் நான். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. ரொம்ப சூப்பராக ஸ்பான்ஜியாக இருக்குது. பாருங்கள் லைட்டாக சுட்டுச்சு, ஸ்பான்ஜியாக இருக்குது. பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ மாவாக வெந்திருக்குன்ட்டு. ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தேனாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சம்மர் டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கட்டாயம் என்ஜாய் பண்ணுவாங்க. பாய்.